எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வெப்சைட் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் எந்த மாதிரி அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு புக்கு தேவைப்படுது. அந்த புக்கு வந்து உங்களால் கடையில் போய் வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை, இல்லைனா கடைக்கு போக பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கங்களேன். உடனே இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கோட நேம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை அந்த நேம் அந்த புக்கை எழுதின ஆத்தர் பேர், அந்த ஆத்தர் பேர் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஆத்தர் எத்தனை புக்கு எழுதியிருக்காரோ அந்த அத்தனை புக்கு வந்துடும். இல்லைனா நீங்கள் அந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த நேம் அந்த ரிலேட்டடாக இருக்கிற நிறைய புக்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த புக்கு பிடிச்சிருக்கோ, இல்லை நீங்கள் சர்ச் பண்ண புக்கு அதில் வரும், அந்த புக்கு பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இ காப்பியை டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட காசு பே பண்ண தேவையில்ல, ஒரு ரூபா கூட நீங்கள் காசு பே பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணுறோம், இதனால் நமக்கு ஒரு 100 MB 200 MB இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. மினிமம் 1 MB கூட புக்கு இருக்குது. இது வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஸ்டோரி புக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டோரி புக்கிலேருந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான புக்கை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன வெப்சைட் அப்படின்னா, லைப்ரரி ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து ஷார்ட்டாக வந்து லிப்ஜென் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் இந்த வெப்சைட் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போது ப்ளே ஸ்டோருக்கு போகிறோம். ப்ளே ஸ்டோருக்குள்ள நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து லிப்ஜென் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா மேலே. நீங்கள் லிப்ஜென்னு சொல்லி சர்ச் பண்ணால் கூட வரும், இல்லைனா லைப்ரரி ஜெனிசிஸ்னு சர்ச் பண்ணால் கூட வரும். இந்த லைப்ரரி ஜெனிசிஸ் இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து என்னோடய சப்ஜெக்ட், நான் ஜியாகிரஃபி ஸ்டூடெண்ட்ன்றதுனால ஓஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா நார்மலாக இப்போ ஓஷனோகிராஃபின்னு சர்ச் பண்ண நிறைய புக்கு வந்துச்சு. இப்போது நார்மலாக ஒரு வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அவங்களுக்கு தேவையான புக்ஸ் ஏதாவது நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். நார்மலாக ஃபிசிக்ஸ்னே போடுறேன், ஓகேவா? சரி, ஓகே, சைக்காலஜின்னு போடுறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், சைக்காலஜின்னு போட்டிருக்கேன். அதில் எத்தனை புக்கு வருது பாருங்கள். டெவலப்மெண்ட் இன் அப்ளைடு சைக்காலஜி 3, டெவலப்மெண்ட் இன் அப்ளைடு சைக்காலஜி 3 சைக்காலஜி, டெவலப்மெண்ட் இன் அப்ளைடு சைக்காலஜி 4, அந்த மாதிரி நிறைய புக்கு வருது. எத்தனை புக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பேஜில் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் பேஜ் இன்னொரு பேஜ் ஒன்று இருக்குது. ஒரு சில சப்ஜெக்ட் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 8 பேஜ் 9 பேஜுக்கான புத்தகங்கள் வந்து இதில் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக இன்ஜினியரிங்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இன்ஜினியரிங் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் வருது பார்த்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 25 பேஜஸ்க்கு மேலே வருது, 25 பேஜஸ் கிட்ட வருது. இந்த அத்தனை பேஜஸ்லேயும் இத்தனை புக்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு இதில் வந்து எந்த புக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்க, எல்லாமே 21 MB இருக்குது, 7 MB இருக்குது, 5 MB இருக்குது, 6 MB இருக்குது, 4, 2, 1 MB கூட 1 MB கூட இருக்குது. இந்த மாதிரி வந்து ரொம்ப லோ எம்பியில் தான் இருக்குது. இது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேலே டாப்பில் இருக்கிற ஒரு புக்கை வந்து டச் பண்ணி காட்டுறேன். டச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட இந்த கார்னரில், லெஃப்டில் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கோட நேம் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது வந்துருக்கும். இப்போது இதை டச் பண்ணிங்கன்னா, அந்த புக்கை டச் பண்ணிங்கன்னா இதோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மேலே வந்து கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கெட்டுன்ற ஆப்ஷனை டைப் பண்ணி நீங்கள் டச் பண்ணா போதும். இப்போ நான் டச் பண்ணிட்டேன், இப்போ டவுன்லோட் ஆகி மாறுங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்புறம் இதில் வந்து ISBN ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான புக்கு வந்து அமேசானில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ISBN நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதை காப்பி பண்ணி இதில் ISBN டச் பண்ணிவிட்டு மேலே அந்த டாப்பிக்கிட்ட சர்ச் பண்ணுற இடத்துல அந்த ISBN நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான புக்கு வந்துடும். அப்படி கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான புக்கு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 100 புக்கு நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஓஷனோகிராஃபின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு இது பார்த்திங்கன்னா 2 MB PDF அப்படின்ட்டு, அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு PDF ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைலாக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது அந்த PDF ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைலை நான் டச் பண்ணியிருக்கேன். சாரி, மேலே உள்ள தட்டி பண்ணிங்க, அந்த ப்ளூ கலரில் தட்டி பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். இப்போது நான் எந்த புக்கு டச் பண்ணிக்கிறோம், அந்த புக்கு உள்ளே வந்திருக்கு. இப்போது அந்த புக்கோட மேலே அந்த ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணோன்னா கீழே கெட்டுன் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கெட்டுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கெட்டுன்ற டச் பண்ணுங்கள், அந்த புக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகுது. பாருங்கள், அந்த புக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 255 MB, ஜஸ்ட் 2 MB தான், பார்த்தீங்கன்னா தெரியும், 1.54 MB. ஓகேவா, 255 MB இருக்கு, சி பேஜஸ் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது. இதில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக படிச்சிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு புக்கு வாங்கணும், இல்லை காலேஜில் வாத்தியார் சொல்லிட்டாரு டப்பு நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ அது ரிலேட்டடாக கூட நிறைய புக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு இது இந்த வெப்சைட் வந்து 100% வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.